பொருணை நெல்லை புத்தக கண்காட்சி பயிற்சி வகுப்புகள் துவக்கம். பொருணை நெல்லை புத்தக கண்காட்சி ஒரு சிறப்பு நிகழ்வாக நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. பயிற்சி வகுப்பின் மூன்றாம் நாளன்று பனை ஓலை கொண்டு அழகிய கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடத்தப்பட்டது. மாவட்ட காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இப்பயிற்சியினை வேல்கனி, ராஜேஸ்வரி, சரஸ்வதி ஆகியோர் நடத்தினர். தெற்கு கள்ளிக்குளம் தட்சிண மாறா நாடார் சங்க கல்லூரி, மாபிதா இந்து கல்லூரி, ராணியண்ணா கலைக்கல்லூரி மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நாளையும் மண்பானை தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்ளலாம் என நெல்லை மாவட்ட காப்பாற்றியர் சிவசத்தியவள்ளி தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு இந்த பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 11 நாள்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மூன்றாம் நாளான இன்று வந்து பனை ஓலையிலிருந்து பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற பயிற்சி அளிக்கப்பட்டு வருது. நாளைக்கு வந்து மண்பானை செய்தல் பயிற்சி, இப்படி நிறையா சைகை மொழி பயிற்சி கொடுக்க போகிறோம். அப்புறம் கல்வெட்டு வாசிக்கிறதை பற்றி, புகைப்பட கலை பற்றி, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் விருப்பம் உள்ள எல்லாருமே கலந்துக்கலாம். மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்கலாம். கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. காலையில் 10:30 12:30 வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறுது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசத்தியவள்ளி மாவட்ட காப்பாட்சியர்.